ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது சின்னமன் டீல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். இப்ப சின்னமனோட நியூட்ரிஷன் அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல ரொம்பவே டீடைலா பார்த்துட்டோம். ஆனா இந்த சின்னமன் டீனால நம்மளோட ஹெல்த்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறேன். நிறைய ஆடியன்ஸ் வந்து விதவிதமான டீ நேம் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு. அண்ட் சின்னமன் டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணி பிளஸ் இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பிளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எதிராக செயல்பட்டு, அதே மாதிரி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதனால் வந்து இந்த பல் சிதைவு, வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வராமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தாண்டி சின்னமன் டீயில் வந்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டா அப்படிங்கிற ஒரு விதமான ப்ரோட்டீன் வந்து பிரெயினில் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டா அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து அக்யூமுலேட் ஆகாமல் தடுக்கிற அந்த ஆற்றல் வந்து இந்த சின்னமனுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சில அனிமல் ஸ்டடீஸில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த கிளைம் வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும்னா இன்னும் நிறைய ஹியூமன் ரிசர்ச் வந்து தேவைப்படுது. இது இல்லாமல் இப்போ இந்த எனர்ஜி கன்செப்ஷன், மெட்டபாலிசம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட உடம்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை கொண்டு போய் செல்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்சுலின் வந்து தேவைப்படுது. அப்படி அந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடக்காது. அண்ட் சினமனில் இருக்கக்கூடிய நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து இந்த இன்சுலினை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ்னால சஃபர் பண்ணுறவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு சினமன் டீ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி ரெகுலராக வந்து நீங்கள் சினமன் டீ எடுக்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை இந்த கொலஸ்ட்ரால் ஆகட்டும், ஸ்டமக் பெயின் இருக்குது, இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால சஃபர் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி நேசல் கன்ஜெஷன், சோர் த்ரோட், இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணாலும் இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அண்ட் பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.